சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் விசிகாவின் அரக்கோண நகர செயலாளர் அப்பல்ராஜ் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சசிசுந்தர் முன்னிலையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பற்றி அவதூறாக பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடும்பாவி பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மற்றும் திருப்பெரம்பத்தூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் கோபு, ராணிப்பேட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் க கௌதம், இளஞ்சுறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை வழக்கறிஞர் தமிழ்மாறன், ஒன்றிய செயலாளர் நரேஷ், ஒன்றிய பொருளாளர் வஜ்ரவேல், ஒன்றிய துணை செயலாளர் அருண், நகர துணை செயலாளர்கள் நாகராஜ், சம்பத், வேளாங்கண்ணி, நகர ஒன்றிய நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை தனியாரிடம் ஒப்படைக்கும் மக்கள் விரோத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளை கண்டித்தும் இத்திட்டத்தை கைவிடக் கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெறும் மாபெரும் கண்டன பேரணிக்காக நெடுங்காடு தொகுதி ஆலோசனைக் கூட்டம் தொகுதி செயலாளர் தமிழரசி தலைமையில் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளராக அரசகுமாரி அரசவழவன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள். இக்கூட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் தமிழ்மாறன், சந்திரன், கார்த்தி, கௌதம், விஜய், ராஜேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பற்றி அவதூறாக பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடும்பாவி பொம்மையை எரித்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதில் கோபி, பேரறிவாளன், பிரைட், அம்பத் வழவன், மனோ சாது, ஒடுப்புரை அருண், கிறிஸ்டோபர், ராணி, ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் வடக்கு மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நல்லலம் ஒன்றியத்தில் வேதப்பிரபு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து கொரடாச்சேரி ஒன்றியம் தாழைக்குடி அருகே உள்ள நாகக்குடி கிராமத்தை சார்ந்த அறிவழகன், குமார், சுதாகர் ஆகியோர் குடும்பத்தினுடன் திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் சுந்தரபாண்டியன், ஒன்றிய பொருளாளர் ராஜா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் தலைமையில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் என்கண் ரகுவரன், மாவட்ட அமைப்பாளர் சுந்தர பாண்டியன், ஒன்றிய பொருளாளர் ராஜா, ஒன்றிய செயலாளர் பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் மின்துறையை தனியார் மயப்படுத்த ஒன்றிய பாஜக அரசு முடிவு எடுத்துள்ளது. ஒன்றிய அரசின் தனியார் மயமான நடவடிக்கைக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஒப்புதல் அளித்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூலை 7ஆம் தேதி கவர்னர் மாளிகை நோக்கி அணிவகுப்பு பேரணி நடத்தப்பட உள்ளது. தமிழகுப்பம் 4 முனை சந்திப்பில் தொடங்கிய இந்த பிரச்சாரத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். கட்சியின் மேலிடம் பொறுப்பாளரும் மாநில பொருளாளருமான தமிழ்மாறன், மாநில செயலாளர் தமிழ்வளவன் ஆகியோர் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தனர். தமிழக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தொடங்கி இந்த பிரச்சாரத்திற்கு விசிகா மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். கட்சியின் மேலிட பொறுப்பாளரும் மாநில பொருளாளருமான தமிழ்மாறன், மாநில செயலாளர் தமிழ்வளவன் ஆகியோர் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தனர்.
விசிகா தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பற்றி அவதூறாக பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடும்பாவி பொம்மையை எரித்து சோளிங்கர் பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒருங்கிணைந்த வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ந ரத்னகுமார் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சவுந்தர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் நன்மாறன் சோளிங்கர் நகர செயலாளர் சிசு பாலு துணை செயலாளர் கொடக்கல் விடுதலை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் கி கோபி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் சா கோபி ஒன்றிய நிர்வாகிகள் தர்ஷணமூர்த்தி ஷாம் மு கார்த்தி முரளி பிரபு ராஜா பிரேம் ஆட்டோ சவுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பஞ்சாயத்து காமநாயக்கன் பாளையம் அருந்ததியர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைத்துத்தரக் கோரியும் அழகுமலை கிராமத்தில் அமைந்துள்ள தீண்டாமை கம்பி வேலையை அகற்றக் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிகா வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் விசிகா நிர்வாகிகள் சுசி கலைகரசன் பழசண்முகம் ஏ பி ஆர் மூர்த்தி பல்லடம் ரங்கசாமி தியாகராஜன் செல்வம் சத்தியமூர்த்தி வெங்கடேஷ் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமையில் மேற்கு மண்டல அமைப்பாளர் அண்ணன் சுசி கலையரசன் அவருடைய முன்னிலையில் ஒருங்கிணைந்த மாவட்ட தொகுதி செயலாளர் சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கை அந்த நிலம் எச்ஆர்என்சி நிலம் இல்லை என்று தெரிந்தும் அது ஒரு நத்தம் புறம்போக்கு என்று தெரிந்தும் அதிலே வேலி அமைப்பது மிகப்பெரிய குற்றம். அது மட்டுமல்லாமல் அங்கே பாதை அமைத்து அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்தால் அங்கே இருக்கின்ற பிரசாதி மக்களுக்கு தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்வது சுதந்திரமடைந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உடனடியாக அதிலே எச்ஆர்என்சி அமைச்சரும் அங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அமைச்சரும் இந்த மாவட்ட அமைச்சரும் தலையிட்டு அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையோடு காமநாயக்கம் பாலத்தில் சுதந்திரமடைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த மக்கள் கக்கூஸ் அமைப்பை வைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு வார காலத்துக்குள்ளாக அங்கே அந்த ஏற்பாடை செய்யவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்திலே கக்கூஸ் இருக்கின்ற போராட்டத்தை மலம் கழிக்கின்ற போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் வழக்கறிஞர் பார்வேந்தன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் மாநில செயலாளர். விசிகா தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினராகிய தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சொல்லியின் தலைமையில் மகளிருக்கான மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டினை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சொல்லியன் கபடி வீரர் மனதி கணேசன் அமைச்சர் கபடி கழக செயலாளர் கிறிஸ்டோபர் ராஜன் முனைவர் கரிகாலன் சத்யநாதர் ஐயாக்குட்டி முத்துநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியினை முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் திருமா சுரேந்தர் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். கடலூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் பொறுப்பு மாவட்ட செயலாளர் துறை மருதமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் கடலூர் மாவட்ட துணை மேயர் தாமரை செல்வன் தலைமை பொறுப்பாளர் புதுவை தலாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாநில துணை செயலாளர்கள் ராஜ்குமார் நீதிவள்ளல் மாவட்ட துணை செயலாளர் திராவிடமணி தொகுதி செயலாளர் ஐயாயிரம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி நகர அமைப்பாளர் வேமா அருள் மங்களூர் ஒன்றிய செயலாளர் காசி புயல் வயலூர் இளங்கோவன் சிறுவாபூர் குமார் மாவட்ட துணை அமைப்பாளரான நரையூர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். We'll be right back.
உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை